வெல்கம் டு சவுத் நார்த் போஜன் இன்றைக்கி நம்ம துளசி செடியிலிருந்து என்ற இடம் துளசியை பறிக்கக்கூடாது அதே மாதிரி காஞ்சி போன துளசி செடியை நம்ம எந்த இடத்துல எப்படி அப்புறப்படுத்தணும் அதை தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்க வாங்க அப்போ இந்த பதிவில் போகலாம் பொதுவாகவே நாம் எல்லோருமே துளசி செடியை வந்து லக்ஷ்மி சொரூபமாக தான் பார்க்குறோம் அதனால தான் துளசி செடிக்கு தினமும் காலையிலும் மாலையிலும் ஒரு தீபம் ஏற்றி வழிபடுகிறோம் அதிலே முக்கியமாக துளசி செடிக்கு மாலையில் ஆறிலேருந்து ஆறு முப்பது மணிக்குள் ஒரு நெய் தீபம் கண்டிப்பாக தினமும் ஏற்ற வேண்டும் ஏன்னாக்க மாலை நேரத்தில் தான் இந்த துர்தேவதைகள்லாம் வீட்டுக்குள்ளே வர்றத்துக்கு பார்ப்பாங்க அந்த டயத்துல தான் வந்து நம்ம வீட்டில் உள்ள லைட் எல்லாம் போட்டு வைக்கணும் எல்லா ரூம்லயுமே லைட்டு போட்டு வைக்கணும் அஞ்சரை மணிக்கு மேல வீட்டில் இருக்கிற எத்தனை ரூம் இருந்தாலும் பரவாயில்ல அத்தனை ரூம்லையுமே நம்ம லைட்டு போட்டு வைக்கணும் அதே மாதிரி துளசி செடிக்கு முன்னாடி ஆறுலேருந்து இருந்து ஆறரை மணிக்குள்ள கண்டிப்பாக மாலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி ஏற்றுனோம்னா அந்த வீட்டில் துர்தேவதைகள் வர பயப்படுவா அதனால தான் வெளிச்சம் இருக்கிற வீட்டில் வந்து துர்தேவதைகள் கண்டிப்பாக வரமாட்டாள் இப்ப துளசி செடிக்கு வந்து தினமுமே நாம் வந்து தண்ணீர் விடணும் அதே மாதிரி துளசி செடிக்கு வந்து மஞ்சள் குங்குமமும் கண்டிப்பாக வைக்க வேண்டும் இப்போ வர்ற மஞ்சள்லாம் கெமிக்கல் நிறையா இருக்கு அதனால தான் நம்ம துளசி செடியில் வச்சோடனே அந்த துளசி செடி வந்து வாடி போயிடும் அதுக்காக என்ன பண்ணணும்னா மஞ்சள் குங்குமத்தை நம்ம துளசி மாடத்திலோ அல்லது துளசி இருக்கும் தொட்டியிலோ வைக்கலாம் இது மாதிரி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி துளசி செடியை வந்து காய விடாம நாம பார்த்துக்கணும் துளசி செடி வந்து என்னைக்குமே பசுமையாகத்தான் இருக்க வேண்டும் துளசி செடி பசுமையாக இருந்தால் நமது வாழ்வில் இன்றைக்குமே சந்தோஷம் நிலைத்து நிற்கும் துளசி செடி வாடுனாக்க அந்த வீட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் அதே மாதிரி வாடி போன துளசி செடி அதாவது காய்ந்து போன துளசி செடியை வந்து நம்ம வேரோடு எடுத்து அந்த வேர் இருக்கிற மண்ணையும் கொஞ்சம் எடுத்துக்கணும் எடுத்து ஒரு பையில போட்டு கொஞ்சமாக அக்ஷத அதாவது அக்ஷதனா மஞ்சளும் அரிசியும் கலந்தது அதையும் போட்டு ஓடுகிற தண்ணீரில் விட வேண்டும் காய்ந்து போன துளசி செடியுடன் கொஞ்சமாக அச்சதையை போட்டு ஓடுகிற தண்ணீரில் தான் விட வேண்டும் அதே மாதிரி துளசியை பெறிப்பதற்கு என்று சில முறைகள் உண்டு துளசியை இந்த நாட்களில் பெறிக்கக்கூடாது என்றும் துளசியை பெறிக்கும்போது நாம் ஆள்காட்டி விரலை பயன்படுத்தக்கூடாது அதாவது கட்ட விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள்காட்டி விரலை துளசி பறிக்கும் போது நாம் பயன்படுத்தக்கூடாது துளசியை பறிக்கும் போது நாம் நடுவிரலும் கட்ட விரலும் தான் பயன்படுத்த வேண்டும் ஆள்காட்டி விரலை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி எந்த நாளில் நாம் துளசியை பறிக்கக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் துளசியை பறிக்கக்கூடாத நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி ஏகாதேஷி துவாதேஷி கிரகணமான சூரிய கிரகன் கிரகன் இந்த நாட்களில் கண்டிப்பாக துளசியை நாம் தொடவும் கூடாது பறிக்கவும் கூடாது ஆனால் எல்லா நாட்களிலுமே நாம் துளசிக்கு தண்ணீர் விட வேண்டும் துளசி எந்த வீட்டில் பசுமையாக இருக்கோ அந்த வீட்டில் எந்த ஒரு கஷ்டமே வராது அதற்காகத்தான் துளசியை என்றைக்குமே நாம் பசுமையாக வைத்திருக்க வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்